வெல்கம் டு சேனல் பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை கட்டாயம் செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் பொங்கல் பரிசு கிடையாது வெளியான முக்கிய அறிவிப்பு இதை பத்தியான வீடியோ தான் நம்ம நம்ம பார்க்க அதுக்கு அதுக்கு இந்த ஸ்கிப் முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிருங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க தமிழர் திருநாளம் தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழக மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசு வழங்கப்படும் இருபத்தோரு பொருட்களை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மூணாம் தேதி ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் இந்த பரிசு தொகுப்பில் பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ முந்திரி ஏலக்காய் பத்து கிராம் திராட்சை தலா ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு அரை கிலோ ரவை ஒரு கிலோ மல்லித்தூள் நெய் கடுகு சீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் புளி இருநூறு கிராம் உளுந்தம்பருப்பு அரை கிலோ கடல்லைப்பருப்பு இரநூத்தம்பது கிராம் கோதுமை மாவு ஒரு கிலோ புளி இரநூத்தம்பது கிராம் உப்பு ஒரு கிலோ மூளுக்கரும்பு ஆகிய இருபத்தோரு பொருட்களை அடங்கிய பாதுகாப்பாக தனிப்பையில் பேக்கிங் செய்து மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக முன்னேற்பாடுகள் கூறிய அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கும் தமிழக அரசு சுற்றுகை ஒன்று அனுப்பியுள்ளது ரேஷன் கடை ஊழியர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நாட்களில் உரிய நேரத்தில் கடைகளை திறந்து சிறப்பான முறையில் பரிசுப் பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் அந்த வகையில் தமிழக மக்கள் எவ்வித கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் வழங்கும் முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது அதன்படி எழுநூத்தி ஒன்பது குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள ரேஷன் கடைகளில் நேரம் நாள் குறிப்பிடப்பட்டு டோக்கன் வழங்கப்படும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒருவர் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒமேகிரான் தடுப்பு விதிமுறைகளை பொதுமக்களும் ரேஷன் கடை ஊழியர்களும் கடைபிடிக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக மக்கள் எவ்வித கூட்ட நெரிசலில் கொள்ளாமல் எளிதில் பொங்கல் பரிசுவை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர் இதனால் தமிழக மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியில் உள்ளனர் கொரோனா தடுப்பூசி இரண்டு டோஸ் செலுத்துவதற்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்படும் என்று ஒரு வதந்தி கொண்டு வருகிறது ஆனால் அதற்கான அரசாணை எதுவும் வெளியிடப்படவில்லை உடனுக்குடன் அண்மையில் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இன்ஃபர்மேஷன் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்